சீக்கிரம் பூவை எடு. ஆண்டி வேண்டாம் ஆண்டி. வா ஆண்டி சின்ன பிள்ளை. ஆண்டி இந்த பிள்ளை அழுகுதே அப்பா அம்மா வந்து போறவா ஆண்டி. பூவை எடுக்க வேண்டாம் சொல்லுங்க ஆண்டி. மைனி இந்த பாப்பா அழுகுதே. இது அந்த குடும்பி போட்ட பொண்ணு மாதிரியே இருக்கு. நீயும் பாப்பான்னு சொல்ற. இல்ல மைனி இது பாப்பா தான் பாப்பா மாதிரி அழுகுதே. ஆண்டி நான் அந்த சொன்னில அது பாப்பா தான். அவ வேற மாதிரி இருப்பா ஆண்டி. இது சின்ன பாப்பா பச்சை குழந்தை. இந்த பிள்ளை விட்டுருங்க ஆண்டி போயிட்டு போட்டோ. பாப்பா நீ போப்பா. ஆண்டி நான் எதுவும் சொல்ல வேண்டாம்மா. சொன்ன வரைக்கும் போதும் அங்க நிக்க கூடாது ஓடி போய். வந்துட்ட குடிமைக்கு மேல ஒரு பூ கூடைய கவுத்திக்கிட்டு. சிபே ஓடி போய். ஆ சாரி ஆண்டி. சே ஒண்ணு ஆவாத வேஷமா போட்டு நம்ம பல்லில வாங்குது. இப்படியே போச்சுனா இந்த பொம்பளை எப்படி நம்பும். இனி எவன் என்ன வேஷம் போட்டுட்டு வர போறான்னு தெரியலையே. எம்மா ஓனர் என்ன ஆண்டி விசாரிச்சே போல வீட்டுக்கு போமா. இல்ல இல்ல அடுத்த தெருவுக்கு போலாவா. சே அடுத்த தெருவு அடுத்த தெருவு என்ன எங்கெல்லாம் போய் சுத்தேன்னு தெரியலையே. என்ன எதை எதெல்லாம் எங்கெங்க சுத்திக்கிட்டு தெரியுதுன்னு தெரியல வேஷம் போட்டுக்கிட்டு. இந்த பொம்பளை வேற வீட்டுக்கு போனா வரைய மாட்டேங்கி. யார் இவங்களா? அத பார்த்தா சுக்கா கோப்பை மாதிரில இருக்கு. ஐயோ உங்க நிக்கிறது நம்ம கும்பல் வல் தம்பளுக்கு எதுக்கு இப்படி வேஷம் போட்டு வந்திருக்குதுவே. டாடி என்ன கிரீடெல்லாம் வச்சிருக்காரு. இந்த பிள்ளை யாரு? பச்சைக்கிளி. ஐயோ ஏதோ தேவதை மாதிரில வந்திருக்கா. என்னை மாட்டி விடாம இருந்தா சரி. யார் மாட்டீங்களா? ஊருக்கு புதுசா இருக்குது. போச்சு போச்சு டாடி வேஷம் போட்டு ஒரு பேச்ச மாத்தலையே. ஆண்டி கண்டுபிடிக்காத போது நான் மாட்டதான் போறேன். சொல்லுங்கம்மா ஊருக்கு புதுசா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்கே. நீங்க அந்த நான் ராஜாமா. இந்த ஊருக்கே ராஜா. என்னது ராஜாவா? இந்த காலத்துல ராஜா எங்க இருக்காங்க? என்ன வேஷம் போட்டு எங்களை ஏமாத்துறீங்களோ. ஐயோ போச்சு போச்சு இந்த பேர் இப்ப கண்டுபிடிச்சிட்டாலே. டாடி இப்ப யாரு ராஜா கட்டப்பலாம் படுத்துனது? ஷேய் சொத்த டாடி கிடி ஒட்டிட்டு வர வேண்டியதே ஆம்பளையல் தானே. மீச அப்படியே தெரியுது. வெளிய மட்டும் வேஷம் போட்டு போதும் போல்க. ஷோ இவ்வளவுல எனக்கு டென்ஷன் ஏறுது. அந்த காலத்துலயோ இந்த காலத்துலயோ எந்த காலத்துலயோ சரிமா ராஜாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க யாரும் இது வரைக்கும் பார்த்தது இல்லன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல ராஜா எல்லாம் இப்ப இல்லவே இல்ல. அதெல்லாம் அந்த காலத்தோட போயிட்டாங்க. யார்மா நீ? உனக்கு என்னமா தெரியும்? இந்த பாஷைய நான் எங்கயோ கேள்விப்பட்டிருக்கேன். எங்கயோ கேள்விப்பட்டிருக்க முடியாது. நான் தான் பேசிருப்பேன். ஏ ஓனர் உனக்கு நாளை யாருன்னு தெரியுதா? இந்த பாஷைய கேட்டிருக்கியா? அடிக்கடி கேட்ட மாதிரி தெரியல. இல்லாண்டி எனக்கு கேள்விப்பட்ட மாதிரிலாம் ஒண்ணும் தெரியல. அவரு ராஜாவனா? ராஜாவும் முதல் முறையா இப்பதான் பாக்கேன் ஆண்டி. ராஜாவா இல்ல ரோஜாவா இல்ல இவரே எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக வேஷம் போட்டு வந்திருக்காருன்னு நினைக்கேன். இந்த ஊரையே கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருப்பாரு. ஆண்டி இந்த ஊரை கொள்ளையடிச்சா என்ன? கூட்டிட்டு போனா உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்களோ அதை மட்டும் பாருங்க ஆண்டி. அந்த ஜேம்ஸ் பத்தி விசாரிங்க தெரியுதானு பாப்பா ஆண்டி. ஆமா ஆமா நம்மளுக்கு அதான் முக்கியம். ராஜா இப்பயாவது நம்புறீங்களா? நான் ராஜானே நம்புற. உங்க கூட நிக்கிறதுல யாரு? இது என் பொண்ணு இளவரசி. ஓ அப்படியா? அந்த பையன் யாரு? அவ என்னோட படை தளபதி. என்னது படை தளபதியா? ஆமாமா ஆமா. இந்த பையனை நான் எங்க பாத்திருக்கேனே. ஏ ஓனர் உன் வீட்டுல ஒரு பையன் இருப்பானே அவன் இப்படிதானே இருப்பான். பேர் என்ன? ஆண்டி அந்த பையன் ஒல்லிய ஒற்ற குச்சி மாதிரில இருப்பான். இவனை பாருங்க குண்டா இருக்கான். இல்ல இல்ல அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்துக்கும் போது தொழப்பத்தோட வந்து நின்னா தெரியுமா? அந்த பையன் தான் இவன். நீ நல்லா பாரு ஓனர் மண்டைய பாரு. ஐயோ ஆண்டி தலைமுடி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அவனுக்கு இருக்க மாதிரி இவருக்கும் கூட இருந்திருக்கலாம். சரிமா ஓனர் கோவப்படாதே.
ராஜா இந்த ஊர்ல ஜேம்ஸ் னு ஒரு பையன் இருக்கா அவன பத்தி உங்களுக்கு தெரியுமா? யா தெரியாது, நல்லாவே தெரியுமே. பங்குமான பையன், உங்க பொண்ணு கட்டி வைங்க, நல்லா பாத்துப்பா. ஏன் மகளுக்கு அந்த பையனை பாத்திருக்கேன் நான் சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதானே, எப்படி தெரியும்? ஐயோ, தாடி மாட்டி விட்டாரே. ஏமா, உங்களை மாதிரி கூட்டமா வந்து ஒரு பையனை பத்தி விசாரிக்கிறாங்கன்னா எதுக்கு விசாரிப்பாங்க? இதுக்கு தான் இருக்கும். எத்தனை கல்யாணத்தை இப்படி ஆக்ட் கொடுத்து நாங்க சேர்த்து வச்சிருக்கிறோம். என்ன சொல்றீங்க? ஆக்ட் கொடுத்தா போச்சு, மொத்தமா கவுத்து விட்டாரு டாடி. அது வந்து மா தப்பா எடுத்துக்காதீங்க. ராஜா பசையில ஆக்ட்னு சொன்னா நல்ல விஷயம் தான். உன்னை பத்தி பையனை பத்தி விசாரிக்க வந்தா உங்களுக்கு நல்லபடியா எடுத்து சொல்லுவோம்ல, அததான் நாங்க ஆக்ட்னு சொல்லுவோமா? அதெல்லாம் அந்த காலத்து பாச உங்களுக்கு புரியாது. ஓ அப்படியா, அந்த பையன் வீட்டுல நல்ல வசதியா? ஆமாமா, பயங்கரமான வசதி. எங்களுக்கே பணம் தேவைப்படுச்சுன்னா அங்கதான் போய் கேப்போம். என்னது, உங்களுக்கே பணம் தேவைப்படுச்சுன்னா அங்கதான் போய் கேப்பீங்களா? ஆமாமா, ஒரு ராஜா விட வசதியான பையன் அந்த பையன். தங்க கிரீடம் வச்சிருக்கிற எனக்கு அவன் கடன் குடுக்கறானா பாத்துக்கோ, எவ்வளவு வசதின்னு. தாராளமா தைரியமா உங்க பொண்ணை கட்டி கொடுக்கும், நல்லா இருப்பா. நானே என் பொண்ணு இளவரசியா அவனுக்குதான் கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சுக்கினே இருந்தேன். அதுக்குள்ள நீங்க பொண்ணை பார்த்து அவசரப்பட்டீங்க. உங்களுக்கு வேணானா சொல்லுங்க, என் பொண்ணைய கட்டி வச்சிடுறேன். ஐயோ, இல்ல இல்ல, நாங்க எப்பயும் பேசி முடிச்சிட்டோம். கூடிய சீக்கிரமே கல்யாணம் வைப்போம், எல்லாரும் வந்துருங்க. சரிமா, சரி சரி, நாங்க வரோம். சரி ராஜா, சரி. நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. சரிமா, நல்லது, நல்ல சந்தோஷம் தான். ஏமா, ஒன்று பொண்ணே வரட்டுமா? என்னது, ஒன்று பொண்ணா? ஐயோ டாடி, மொத்தமா எல்லா நம்பிக்கை மட்டும் சுட்டு போசிக்கி விட்டாரு. போச்சு, என்ன என் பக்கத்துல திரும்ப? என்னமா ஓனர், ஓனர் பொண்ணுங்கிறாரு, யாரு அவரு? ஆண்டி, உடனே தப்பா எடுத்துக்கிட்டீ உங்களுக்கு. ஒரு ஒரு 5000 ரூபாய் பிச்சை போடுங்கம்மா. 5000 ரூபாய்?
எம்மா ஓனர் அப்ப எங்க கூட வாங்க ஒரு நாலு வீட்டுக்கு போவு. சே வாய் மூடிட்டு போ. ஆண்டி இதுக்கு மேல நிக்க முடியாது வாங்க போவு. இவகிட்ட விசாரிக்கலாமா? இங்க விசாரிச்ச வரைக்கும் போதும், சோதனை வந்தது வரைக்கும் போதும். இதுக்கு மேல சோதனை என்னால அனுபவிக்க முடியாது. மைனி இந்த பிச்சைக்காரிய கூட இங்க பார்த்த மாதிரி இல்ல. ஆரம்பிச்சடா. இவ சந்தேகத்துக்கு பறந்தவளா பண்ண நினைக்கே. ஆண்டி என் கூட வார்த்தை வாங்க இல்லனா நான் போறேன். சரி ஓனர் கோபப்படாத வா போலாம். சோதனை பெரும் சோதனை. அம்மா ஓனர் பிச்சை போடுங்க. கல்லத்துக்கு என்ன மண்டையில போடியே.